அத்தியாயம் 25. கடல் தந்த குழந்தை. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் காஞ்சி ராஜ்யத்தின் புராதன ராஜவம்சம் சந்ததியில்லாமல் முடிவடைந்தது. மன்னன் இல்லாத மண்டலம் பாழாய் போய்விடுமே, அரசன் இல்லாத நாட்டில் குடிகள் எல்லையற்ற துன்பங்களுக்கு உள்ளாவார்களே என்று தேசத்தின் பெரியோர்கள் ஏங்கினார்கள். அப்போது அருளாளரான ஒரு மகான் மக்களை பார்த்து, கவலை வேண்டாம், காஞ்சி ராஜ்யத்துக்கு ஒரு மன்னனை கடல் கொடுக்கும், இதை நான் கனவிலே கண்டேன் என்றார். அது முதல் அந்நாட்டில் கடற்கரை ஓரத்தில் காவல் போட்டு வைத்திருந்தார்கள். ஒரு நாள் கடற்கரையோரமாக கப்பல் ஒன்று வந்தது. அது எந்த நாட்டு கப்பலோ எங்கிருந்து வந்ததோ தெரியாது. கரையில் இருந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கையிலே திடீரென்று கொடிய புயற் காற்று வீசுகிறது. ஊழிக்காலம் வந்துவிட்டதோ என்று தோன்றும்படி கடல் கொந்தளிக்கிறது. கரையோரமாக வந்த கப்பல் அப்படியும் இப்படியுமாக ஆடுகிறது. கப்பலின் கொடி மரங்கள் சின்ன பின்னமாகின்றன. ஆ, என்ன பயங்கரம்! தயிரை கடையும் மத்தை போல கப்பல் சுழலுகிறதே, சுழன்று சுழன்று, அடடா, அதோ கவிழ்ந்து விட்டதே! புயற்காற்றின் கோரமான ஊழிச் சத்தத்துடன் கப்பலில் உள்ளோர் அழுகுரலும் கலக்கிறதே! கப்பல் கவிழ்ந்து கடலுக்குள் மூழ்கிற்றோ இல்லையோ சொல்லி வைத்தாற்போல் காற்றும் நிற்கிறது. அதுவரை கரையிலே நின்று செயலற்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்போது பரபரப்பு அடைகிறார்கள். படகுகளும் கட்டு மரங்களும் கடலில் விரைவாக தள்ளப்படுகின்றன. கப்பலில் இருந்தவர் யாராவது தெய்வாதீனமாக உயிருடன் கடலில் மிதந்தால் அவர்களை காப்பாற்றி கரை சேர்ப்பதற்காக படகுகளும் கட்டுமரங்களும் விரைந்து செல்கின்றன. படகோட்டிகளும் மீன்பிடிக்கும் வலைஞர்களும் பாய்ந்து செல்கிறார்கள். அத்தனை படகோட்டிகளிலும் வலைஞர்களிலும் அதிர்ஷ்டசாலி ஒருவன் இருக்கிறான். அதிர்ஷ்டம் அவனை தேடிக்கொண்டு வருகிறது. ஆனால் அவனுக்கு மட்டும் வந்த அதிர்ஷ்டம் அல்ல, நாட்டுக்கே வந்த அதிர்ஷ்டம், நாட்டு மக்கள் செய்த நல்வினையினால் வந்த அதிர்ஷ்டம். நீலக்கடலின் அலைமேல் சூரியன் மிதக்கிறானா என்ன? இல்லை, சூரியன் இல்லை, சின்னஞ்சிறு குழந்தை அது. பலகையிலே சேர்த்து பீதாம்பரத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது. அக்குழந்தையின் முகத்திலே அவ்வளவு பிரகாசம், அத்தனை தேஜஸ். ஆனால் குழந்தைக்கு உயிர் இருக்கிறதா? ஒருவேளை. ஆஹா, இருக்கிறது, உயிர் இருக்கிறது. புயலுக்கு பின் அமைதியடைந்த கடலில் லேசாக கிளம்பி விழும் இளம் அலைகளின் நீர்த்துளிகள் குழந்தையின் முகத்தில் விழும்போது அது கழுக்கென்று சிரிக்கிறது. படகோட்டி அடங்காத ஆர்வத்துடன் அந்த பலகையின் அருகில் படகை செலுத்துகிறான். குழந்தையை தாவி எடுத்து கட்டை அவிழ்த்து மார்போடு அணைத்து மகிழ்கிறான். அவனுடைய மார்பின் ரோமங்கள் குத்திய காரணத்தினால் குழந்தை அழுகிறது. படகோட்டி படகுக்குள்ளே பார்க்கிறான். அங்கே கப்பலிலிருந்து இறக்கும் பண்டங்களை கட்டுவதற்காக அவன் அன்று காலையில் கொண்டு வந்து போட்ட தொண்டை கொடிகள் கிடக்கின்றன. அக்கொடிகளை இலைகளோடு ஒன்று சேர்த்து குவித்து படுக்கையாக அமைக்கிறான். கொடிகளின் நுனியில் இருந்த இளந்தளிர்களை பிய்த்து எடுத்து மேலே தூவி பரப்புகிறான். அந்த இளந்தளிர் படுக்கையின் மீது குழந்தையை கிடத்துகிறான். குழந்தை படகோட்டியை பார்த்து குறுநகை புரிகிறது. படகு கரையை நோக்கி விரைந்து செல்கிறது. கரையை நெருங்கும் போதே படகோட்டி கூச்சலிட்டு குதூகலிப்பதைக் கண்டு அந்த படகில் ஏதோ விசேஷம் இருக்கிறது என்று கரையிலே நின்றவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். படகு கரையோரத்தை அடைகிறது. கரையில் நின்ற ஜனங்கள் திரண்டு வந்து படகை சூழ்கிறார்கள். தீர்க்க தரிசனம் கூறிய மகானும் வருகிறார். வந்து குழந்தையை பார்க்கிறார். பார்த்துவிட்டு, நான் கனவிலே கண்ட புதிய காஞ்சி மன்னன் இவன்தான். இவனுடைய சந்ததியார் காஞ்சி சிம்மாசனத்தில் வீற்றிருந்து 1000 ஆண்டு அரசாள போகின்றனர் என்று கூறுகிறார். ஜனங்கள் ஆரவாரிக்கிறார்கள். திரைக்கடல் அளித்த தெய்வ குழந்தைக்கு அப்பெரியவர் இளந்திரையன் என்று பெயரிடுகிறார். தொண்டை கொடியின் மீது கண் வளர்ந்தபடியால் தொண்டைமான் என்ற பெயரும் இவனுக்கு பொருந்தும். இவனால் இனி காஞ்சி ராஜ்யத்துக்கு தொண்டை மண்டலம் என்ற பெயர் வழங்கும் என்னும் தீர்க்க தரிசனமும் அவர் அருள்வாக்கிலிருந்து வெளிவருகிறது. வடமொழி புலவர் ஒருவர் இளந்தளிர்களின் மீது கிடக்கும் குழந்தையை பார்த்துவிட்டு அதற்கு பல்லவராயன் என்று நாமகரணம் செய்கிறார். அதை தமிழ் புலவர் ஒருவர் போத்தரையன் என்று பெயர்த்து கூறுகிறார். கவிஞர்கள் வருகிறார்கள். கடல் தந்த குழந்தையை பற்றி அழகான கற்பனைகளுடன் கவிதைகள் புனைகிறார்கள். இந்த திரைக்கடல் ஏன் இப்படி ஆர்ப்பரிக்கிறது தெரியுமா? திரையனை நான் பயந்தேன் என்ற பெருமிதத்தினாலேதான் என்று ஒரு கவிராயர் கூறிய போது ஆர்கலியானது தன் அலைக்கைகள் 1000ஐயும் கொட்டி ஆரவரத்துடன் ஆமோதிக்கிறது. பிற்காலத்தில் வந்த தமிழ் புலவர்களுக்கு பல்லவ குலத்தை கடல் தந்ததாக கூறிவிட்டுவிட மனம் வரவில்லை. கடல் தந்த குழந்தை உண்மையில் தமிழகத்தின் அனாதியான சோழ வம்சத்து குழந்தைதான். சோழ குலத்து ராஜகுமாரன் ஒருவன் கடற்பிரயாணம் செய்வதற்காக சென்று மணிப்பல்லவம் என்னும் தீவை அடைந்து அந்நாட்டு அரசன் மகள் பீலிவளையை காதலித்து மணந்து கொண்டான். அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த அரசலங்குமரன் தன் மனைவியோடும் குழந்தையோடும் தாய்நாட்டுக்கு திரும்பி வந்தபோது கப்பலுக்கு விபத்து நேர்ந்தது.
விபத்தில் தப்பி பிழைத்து வந்த குழந்தைதான் பல்லவ குலத்தை தோற்றுவித்த தொண்டைமான் இளந்திரையன் என்று கற்பனை செய்து கூறுகிறார்கள். வடமொழி புலவர்களோ பாண்டவர்களின் குருவாகிய துரோணருடைய புதல்வர் அசுவத்தமாவின் வழிவந்தவர்கள் பல்லவர்கள் என்று கூறி அதற்கு ஒரு கதை சிருஷ்டிக்கிறார்கள். பல்லவ குலத்தின் உற்பத்தியை பற்றி மேற்கூறிய வரலாறுகளில் எவ்வளவு வரையில் உண்மை, எவ்வளவு தூரம் கற்பனை என்பதை இந்நாளில் நாம் நிச்சயித்து சொல்வதற்கில்லை. அந்த நாளில் அந்த குலத்தில் பிறந்தவர்களுக்கு கூட அதன் உண்மை நன்றாக தெரிந்திருக்கவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயமாய் தெரிந்திருந்தது, அதாவது பல்லவ குலத்தில் தோன்றியவர்களுக்கெல்லாம் கடற்பிரயாணத்தில் ஆசை அபரிமிதமாயிருந்தது. அந்த ஆசை அவர்களுடைய இரத்தத்தோடு ஒன்றி போயிருந்தது. கீழ்த்திசையில் கடல்களுக்கப்பால் இருந்த எத்தனையோ தீப தீபாதரங்களில் பல்லவர்களின் ஆதி பூர்வீக ரிஷப கொடியும் பிற்காலத்து சிங்கக்கொடியும் கம்பீரமாக பறந்தன. பல்லவர் ஆட்சி நடந்த காலத்தில் தமிழகத்துக்கும் வெளிநாடுகளுக்கும் கடல் வாணிகம் அபரிமிதமாக நடந்து வந்தது. கப்பல்கள் வந்து நிற்பதற்கும் பண்டங்களை இறக்கி ஏற்றிக்கொள்வதற்கும் கீழ் கடற்கரையோரமாக பல துறைமுகங்கள் ஏற்பட்டிருந்தன. அவற்றுள் முதன்மையானது மாமல்லபுரத்து துறைமுகமாகும். மாமல்லபுரத்துக்கு வடபுறத்தில் கடலானது பூமிக்குள் புகுந்து தென் திசையை நோக்கி வளைந்து சென்று மாமல்லபுரத்தை ஏறக்குறைய ஒரு தீவாக செய்திருந்தது. இவ்விதம் காஞ்சி நகருக்கு அருகில் ஏற்பட்டிருந்த இயற்கை துறைமுகமானது ஏக காலத்தில் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் வந்து நிற்பதற்கும் பண்டங்களை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் வெகு வசதியாக அமைந்திருந்தது. மகேந்திரர் காலத்துக்கு முன்னால் அத்துறைமுகத்தீவில் பெரும்பாலும் வர்த்தகர்களின் பண்டக சாலைகளும் சுங்க மண்டபங்களும் மட்டுமே இருந்தன. படகோட்டிகளும் மீன் வலைஞர்தான் அங்கே அதிகமாக வாசம் செய்து வந்தார்கள். மகேந்திர பல்லவர் அங்கே பல அரசாங்க அதிகாரிகளையும் சிற்பிகளையும் குடியேற்றினார். அரச குடும்பத்தினர் தங்குவதற்கு அழகிய கடற்கரை அரண்மனையை கட்டி வைத்தார். அத்துறைமுகத்தில் சிற்ப வேலை தொடங்குவதற்கு காரணமாயிருந்த தமது செல்வ புதல்வரின் பட்ட பெயரையும் அப்புதிய பட்டினத்துக்கு அளித்தார். முதன் முதலில் அத்துறைமுகத்தில் சிற்ப வேலைகள் தொடங்க வேண்டும் என்று தந்தையும் குமாரரும் சேர்ந்து எந்த இடத்தில் தீர்மானித்தார்களோ அதே இடத்தில் சென்ற அத்தியாயங்களில் கூறிய சம்பவங்கள் நடந்த தினத்துக்கு மறுநாள் பிற்பகலில் சக்கரவர்த்தியும் மாமல்லரும் நின்று கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 26. கற்கோயில்கள். கடல் மல்லை தீவின் தென்பகுதியில் விஸ்தாரமான வெட்டவெளி பிரதேசத்தில் வரிசையாக 5 சிறு குன்றுகள் நின்றன. அவற்றில் 3 குன்றுகளில் நூற்றுக்கணக்கான சிற்பிகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு குன்றையும் குடைந்து கோயில் வடிவமாக அமைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு கோயிலில் முன் மண்டபத்து தூண்கள் வேலையாகிக் கொண்டிருந்தன. இன்னொரு கோயிலில் மேல் விமான வேலை நடந்து கொண்டிருந்தது. 3வது குன்றை அப்போதுதான் குடைய ஆரம்பித்திருந்தார்கள். சிற்பிகளும் பணியாட்களும் தங்குவதற்கான சிறு கொட்டைகள் நெடுகிலும் காணப்பட்டன. ஆயனரின் அரணிகை வீட்டை சுற்றி நாம் பார்த்தது போன்ற நெடுதுயர்ந்த மரங்களோ அடர்ந்த செடி கொடிகளோ அந்த பிரதேசத்தில் காணப்படவில்லை. வடக்கே வெகு தூரம் மணற்பாங்காயிருந்தது. அதற்கப்பால் கடல் அலைகள் விண்ணுரையுடன் அவ்வப்போது மேலிலும் காட்சி தோன்றியது. தெற்கிலும் மேற்கிலும் சிறு சிறு பாறைகளும் அவற்றைவிட குட்டையான புதர்களும் வெகு தூரத்துக்கு காணப்பட்டன. ஆனால் வடக்கேயும் வடமேற்கேயும் பார்த்தால் முற்றும் மாறான காட்சி தென்பட்டது. வானளாவிய பெரிய கட்டிடங்களும் அவற்றின் இடையிடையே நெடிய தென்னை மரங்களும் காட்சியளித்தன. இன்னும் அப்பால் நூற்றுக்கணக்கான கப்பல்களின் பாய்மரத்து உச்சிகளிலே வரிசை வரிசையாக ரிஷப கொடிகள் காற்றிலே அசைந்தாடிக் கொண்டிருந்தன. சிற்ப வேலை நடந்து கொண்டிருந்த குன்றுகளுக்கு மத்தியில் ஒரு கல் யானை கம்பீரமாக நின்றது. அதன் பின்னால் இன்னும் கம்பீரமாக அலங்கரிக்கப்பட்ட பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து யானை நின்றது. யானை மீது வந்த சக்கரவர்த்தியும் அவருடைய குமாரரும் கீழே இறங்கி கல் யானையின் அருகில் நின்றார்கள். அவர்கள் மீது வெயில் படாமல் ஒரு விசாலமான வெண்குடையை பணியாட்கள் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இதே இடத்தில் 7 முன்னால் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய குமாரரும் வந்து இதே விதமாக நிற்பதுண்டு. ஆனால் அங்கு நின்ற குன்றுகளும் பாறைகளும் அப்போது முட்டை குன்றுகளாகவும் முட்டை பாறைகளாகவும் இருந்தன. அப்பா, அந்த பாறையின் நிழலை பாருங்கள், அது யானையைப் போல் இல்லையா என்றான் பல்லவ குலம் தழைக்க வந்த நரசிம்மவர்மன். அவன் சுட்டிக்காட்டிய நிழலை சக்கரவர்த்தி பார்த்தார். ஆஹா என்று அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வியப்பொலியில் விவரிக்க முடியாத பல உணர்ச்சிகள் துணித்தன. சற்று நேரம் மகேந்திரர் சிந்தனையில் ஆழ்ந்து வெளி உலக பிரக்ஞையே இல்லாதவராய் நின்றார். பிறகு நரசிம்மனை தழுவிக்கொண்டு, குழந்தாய், எப்பேற்பட்ட அதிசயமான உண்மையை நீ கண்டுபிடித்து கூறினாய். நீ கூறிய வார்த்தையின் மகிமை முழுவதும் உனக்கே தெரிந்திராது என்றார். 12 பிராயத்த சிறுவனான நரசிம்மன் மேலும் உற்சாகத்துடன், அப்பா, அதோ அந்த குன்றின் நிழலை பாருங்கள், கோயில் மாதிரி இல்லையா என்றான்.
ஆமாம் நரசிம்மா, ஆமாம். அந்த குன்றின் நிழல் கோயில் மாதிரி தான் இருக்கிறது. அதை கோயிலாகவே செய்து விடுவோம். இந்த ஐந்து குன்றுகளையும் ஐந்து கோயில்களாக்குவோம். இன்னும் இங்குள்ள சிறு பாறைகளை யானையாகவும் சிங்கமாகவும் நந்தியாகவும் ஆக்குவோம். இந்த துறைமுகத்தை சொப்பன லோகமாக்குவோம். ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு இந்த துறைமுகத்துக்கு வருகிறவர்கள் எல்லாரும் பார்த்து பிரமிக்கும்படியாக செய்வோம் என்றார். சீக்கிரத்திலேயே அந்த பிரதேசத்துக்கு சிற்பிகள் பலர் சிற்றுளிகளுடன் வந்து சேர்ந்தார்கள். குன்றுகளிலும் பாறைகளிலும் வேலை செய்ய தொடங்கினார்கள். நேற்று வரை அமைதி குடிக்கொண்டிருந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான சிற்றுளிகளின் சப்தம் கல் கல் என்று கேட்க ஆரம்பித்தது. புதர்களில் வாழ்ந்திருந்த சிறு முயல்கள் திடீரென்று எழுந்த சப்தத்தை கேட்டு வெளியே வந்தன. காதுகளை தூக்கிக் கொண்டு ஒரு நிமிஷம் வியப்புடன் கவனித்தன. பின்னர் அந்த இடத்திலிருந்து ஓட்டம் பிடித்தன. அன்று தொடங்கிய சிற்பப்பணி இன்றைக்கும் அங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. சக்கரவர்த்தியும் மாமல்லரும் அன்றைக்கு நின்ற அதே இடத்தில் இப்போது யானையாகவும் சிங்கமாகவும் ரிஷபமாகவும் உருவெடுத்த பாறைகளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார்கள். நரசிம்மா, இந்த யுத்தம் இப்போது வந்ததில் எனக்கு பல வகையில் சந்தோஷம்தான். ஆனால் இந்த கற்கோயில்களின் வேலை ஒருவேளை தடைப்பட்டு விடுமோ? என் காலத்தில் இந்த திருப்பணி பூர்த்தியாகாமற் போகுமோ என்று மட்டும் கவலையாக இருக்கிறது. வடக்கே கன்னியாகுப்தத்தில் ஹர்ஷவர்தனர் வருஷந்தோறும் நடத்தும் உற்சவத்தை பற்றி தெரியுமல்லவா நரசிம்மா? தெரியுமப்பா. சிவபெருமானுக்கும் சூரிய நாராயணமூர்த்திக்கும் புத்தர் பெருமானுக்கும் அவர் மூன்று கோயில்கள் எடுத்திருக்கிறார். அந்த மூன்று கோயில்களிலும் வருஷந்தோறும் உற்சவம் நடத்துகிறார். மூன்று மதத்தைச் சேர்ந்த பிரஜைகளும் வந்து ஒரே சமயத்தில் உற்சவம் கொண்டாடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். மாமல்லா, ஹர்ஷவர்தனர் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை காட்டிலும் எவ்வளவோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளுகிறார். அவருடைய செல்வமோ நம்முடையதை விட பன்மடங்கு அதிகமானது. அவருடைய புகழ் இன்றைக்கு உலகமெல்லாம் பரவி இருக்கிறது. ஆனால் என்னுடைய உத்தேசம் மட்டும் நிறைவேறுமானால் ஹர்ஷர் மட்டுமல்ல, இந்த பாரத வசத்தில் இதுவரையில் எந்த அரசரும் சக்கரவர்த்தியும் அடையாத கீர்த்தியை பல்லவ குலம் அடையும். ஹர்ஷர் நிர்மாணித்திருக்கும் கோயில்கள் செங்கலினாலும் மரத்தினாலும் ஆனவை. நூறு வருஷத்தில் அவை சிதைந்து மறைந்து போய்விடும். ஆனால் இந்த கற்கோயில்களுக்கு அழிவென்பதே கிடையாதல்லவா? இக்கோயில்களில் எந்த தெய்வங்களை எழுந்தருள செய்யப் போகிறீர்களப்பா? சிவபெருமான், பார்வதி, விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்குத்தான் இந்த ஐந்து கோயில்களும் அல்லவா? இல்லை நரசிம்மா, ஹர்ஷவர்தரை காட்டிலும் அதிகமாக ஒரு காரியம் செய்யப்போகிறேன். இந்த தமிழகத்தில் பரவியுள்ள நாலு பெரிய சமயங்களுக்கும் நாலு கோயில்களை அர்ப்பணம் செய்யப்போகிறேன். ஒரு கோயிலில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் பெற்றிருப்பார்கள். இரண்டாவது கோயிலில் திருமாலும் திருமகளும் குடிகொள்வார்கள். மூன்றாவது கோயிலை புத்தர் பெருமானின் பெரிய விக்கிரகம் அலங்கரிக்கும். நாலாவது கோயிலில் சமண சமயத்தை ஸ்தாபித்த வர்த்தமான மகாவீரர் எழுந்தருளுவார். ஹா என்று பெரும் வியப்புடன் பெருமிதத்துடனும் மாமல்லர் கூறினார். ஆம் நரசிம்மா, உண்மையில் நான் சமண சமயத்திலிருந்து விலகி சைவத்தை தழுவியதே நமது ராஜ்யத்தில் இத்தகைய சமண சமரசத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான். சைவ சமயமானது மற்ற சமயங்களையும் சம உயர்வுடன் கருதி போற்ற இடம் தருகிறது. மற்ற சமயங்களோ அவ்விதம் இடம் கொடுப்பதில்லை. இதை முன்னிட்டே சைவத்தை மேற்கொண்டேன். நமது சாம்ராஜ்யத்தில் உள்ள நாலு பெரிய சமயங்களுக்கும் சமமான கௌரவம் கொடுத்து போற்ற எண்ணினேன். இதையெல்லாம் வெளியிடுவதற்கு என் மேல் புத்தர்களும் சமணர்களும் கொண்டுள்ள கோபம் தனியும் காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தேன். அதற்குள்ளே சமண முனிவர்கள் அவசரப்பட்டு எல்லா காரியத்தையும் கெடுத்து விட்டார்கள். சமண முனிவர்கள் கெடுத்து விட்டார்களா? ஆமாம், அவர்களால் வந்ததுதான் இந்த யுத்தம். சமண காஞ்சியிலிருந்து நாற்புறங்களுக்கும் புறப்பட்டு சென்ற சமண முனிவர்கள் சும்மா இருந்துவிடவில்லை. நம் நெடுநாளைய சிநேகிதர்களை கூட நம் விரோதிகளாக்கிவிட்டார்கள். இந்த கங்கைப்பாடி துருவிதனுடைய தந்தைக்கு முடிசூட்டியது யார் தெரியுமா? உன் பாட்டனர் சிம்ம விஷ்ணு மகாராஜாதான். அந்த துர்விநீதன் இப்போது தமது பரம்பரை விரோதியான சளுக்க மன்னனுடன் சேர்ந்து கொண்டிருக்கிறான். புலிகேசியின் படை வீட்டில் சைன மகாகவி ரவிகீர்த்தியும் துர்விதனுடைய குரு பூஜ்யபாதரும் இருக்கிறார்களாம். சைன்யத்துடன் சேர்ந்து அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்களாம். உலகப்பற்றற்ற முனிவர்கள், அதிலும் கொல்லாமை விரதம் கொண்ட சமண குருக்கள் போர்க்களத்துக்கு வருவது என்றால் ஆஹா, அவர்களுக்கு என்மேல் எவ்வளவு துவேஷம் ஏற்பட்டிருக்க வேண்டும்! அதை பற்றி என்ன கவலையப்பா? சமண முனிவர்கள், புத்த பிட்சுக்கள் எல்லோரும் நம் விரோதிகளுடன் சேரட்டும். திருநேத்திரதாரியான சிவபெருமான் அருளாலும் சக்ராயுதத்தை ஏந்திய திருமாலின் கிருபையினாலும் நாம் வெற்றி கொள்ளுவோம். வெற்றி தோல்வியை பற்றி நான் அவ்வளவாக கவலைப்படவில்லை. என்னுடைய நோக்கத்துக்கு இடையூறு நேர்ந்துவிட்டதே என்றுதான் வருத்தப்படுகிறேன் என்று சக்கரவர்த்தி கூறிய போது அவருடைய குரலில் துயரம் துணித்தது. மாமல்லர் சற்று மௌனமாயிருந்துவிட்டு, ஐந்தாவது கோயில் எந்த தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்ய எண்ணியிருந்தீர்களப்பா என்று கேட்டார்.
மேலை நாடுகளில் சில காலமாக புதிதாக ஒரு மதம் ஸ்தாபனமாகி இருக்கிறதாம். அதை ஸ்தாபித்த அவதார புருஷரின் பெயர் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார்கள். அந்த புதிய மதத்தை பற்றிய விவரங்கள் இன்னும் எனக்கு தெரியவில்லை. தெரிந்தவுடனே அந்த புதிய மதத்தின் தெய்வம் எதுவோ அதை அந்த ஐந்தாவது கோயிலில் எழுந்தருளச் செய்ய எண்ணி இருந்தேன். ஆனால் அதெல்லாம் பகற்கனவாக போய்விடும் போலிருக்கிறதே. மகேந்திரரின் யோசனைகளை கேட்டு பிரமித்த மாமல்லர், ஏன் பகற்கனவாக போக வேண்டும்? யுத்தத்தினால் இந்த சிற்பப்பணி ஏன் தடைபட வேண்டும் என்று கேட்டார். தடைபடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. யுத்தம் முடிவதற்குள்ளே இந்த ஐந்து கோயில்களும் பூர்த்தியாக வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்காகவே ஆயனரை இன்றைக்கு இங்கே வரச் சொல்லியிருக்கிறேன். அவர் நடுக்காட்டில் போய் உட்கார்ந்திருப்பதால் வேலை நிதானமாக நடக்கிறது. அவரை இங்கேயே தங்கி வேலையை துரிதமாக முடிக்கும்படி சொல்லப் போகிறேன். அதோ ஆயனரும் வந்துவிட்டார். நரசிம்மர் ஆவலுடன் திரும்பி பார்த்தார். அவருடைய ஆவல் பூர்த்தியாயிற்று. சற்று தூரத்தில் வந்து கொண்டிருந்த சிவிகையில் ஒரு பக்கத்தில் ஆயனர் எட்டி பார்த்து கொண்டிருந்தார். மற்றொரு பக்கம் பட்ட பகலில் பூரணச்சந்திரன் பிரகாசிப்பது போல் ஒரு காட்சி தென்பட்டது. அந்த பூரணச்சந்திரன் சிவகாமியின் வதனச்சந்திரன்தான் என்று சொல்லவும் வேண்டுமோ? அத்தியாயம் 27. ஒரு குதிரை. பல்லவ சக்கரவர்த்தியையும் அவருடைய திருக்குமாரரையும் பார்த்தவுடனே சற்று தூரத்திலேயே சிவிகை தரையில் இறக்கப்பட்டது. ஆயனரும் சிவகாமியும் சிவிகையிலிருந்து இறங்கி பயபக்தியுடன் நடந்து வந்தார்கள். ஆயனரே, வாருங்கள். சிவகாமியையும் அழைத்து வந்தீர்களா? மிகவும் நல்லது. பிரயாணம் சௌக்கியமாயிருந்ததா என்று சக்கரவர்த்தி கேட்டார். பல்லவேந்திரா, தங்களுடைய குடை நிழலின் கீழ் பிரயாணம் சௌக்கியமாயிருப்பதை கேட்பானேன் என்று கூறிய வண்ணம் ஆயனர் அருகில் வந்து வணங்கினார். அவருக்கு பின்னால் அடக்கத்துடன் வந்த சிவகாமியும் சக்கரவர்த்திக்கு நமஸ்கரித்தாள். அவளுடைய உள்ளத்தில் சக்கரவர்த்தியிடம் பக்தியும் மரியாதையும் நிறைந்திருந்தன. அதே சமயத்தில் இன்னதென்று தெரியாத ஒரு வகை பயமும் குடிகொண்டிருந்தது. சிவகாமி, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். உன்னிடம் அடைக்கலம் புகுந்திருக்கும் பரதசாஸ்திர கலை மேலும் மேலும் வளர்ந்து பூரணம் அடையட்டும் என்று மகேந்திர பல்லவர் ஆசை கூறிவிட்டு ஆயனரை பார்த்து சொல்லத் தொடங்கினார். ஆயனரே, இன்றைக்கு உங்கள் பிரயாணம் சௌக்கியமாக இருந்தது என்று சொன்னீரல்லவா? இனி நெடுகிலும் அப்படியே இருக்கும் என்று சொல்வதற்கில்லை. இந்த யுத்தம் முடியும் வரையில் சாலைகளிலே சைனியங்களின் நடமாட்டம் அதிகமாயிருக்கும். ஆகையால் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீர் இங்கேயே வந்து தங்கியிருப்பது நல்லது. ஆயனருக்கு தூக்கி வாரி போட்டது. அரண்ய வீட்டில் அரைகுறையாக செய்யப்பட்டு கிடந்த நடன சிற்ப உருவங்கள் எல்லாம் அவருடைய கண் முன்னால் நின்றன. பல்லவேந்திரா என்று ஏதோ சொல்லத் தொடங்கினார். மகேந்திரர் தமது குரலை சிறிது கடுமைப்படுத்திக் கொண்டு, மறுவார்த்தை வேண்டாம். நீரும் உம் புதல்வியும் நாளை முதல் இங்கே வந்துவிட வேண்டியது. இது நமது ஆஞ்ஞை என்றார். ஆயனர் நடுங்கியவராய், பல்லவேந்திரா, தங்கள் ஆஞ்ஞைக்கு மறுவார்த்தையும் உண்டா? அவ்விதமே செய்கிறேன் என்றார். ஆயனரே, இந்த கோயில்களை எவ்வளவு சீக்கிரமாக வேலை செய்யலாமோ அவ்வளவு சீக்கிரமாக முடிக்க வேண்டும். கோயில்கள் பூர்த்தியாகும் வரையில் நீர் வேறு எந்த வேலையையும் கவனிக்க வேண்டியதில்லை. இந்த வேலைக்காக நீர் எப்போது எவ்வளவு திரவியம் கேட்டாலும் கொடுக்கும்படியாக தனாதிகாரிக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். இன்னும் உமக்கு வேண்டிய ஆட்களையும் வேறு வசதிகளையும் உடனுக்குடன் அனுப்பும்படி ஏற்பாடு செய்திருக்கிறேன். எந்த காரணத்தினாலாவது காரியம் குந்தகப்படுவதாயிருந்தால் நீர் குமார சக்கரவர்த்திக்கு செய்தி அனுப்பி வேண்டியதை தெரியப்படுத்தலாம் என்று சக்கரவர்த்தி கூறியதும் அருகில் நின்ற மாமல்லரை ஆயனர் நோக்கினார். ஆம் ஆயனரே, இனி சில காலத்துக்கு உமக்கு வேண்டியதெல்லாம் மாமல்லரிடம்தான் தெரியப்படுத்த வேண்டும். நாளைய தினம் பல்லவ சைனியத்துடன் நான் போர்க்களத்துக்கு புறப்பட்டு செல்கிறேன். நான் திரும்பி வரும் வரையில் பல்லவ சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கும் சகல பொறுப்புகளையும் மந்திரி மண்டலத்தார் மாமல்லருக்கு அளித்திருக்கிறார்கள். நாளை முதல் மாமல்லர்தான் சக்கரவர்த்தி என்றார் மகேந்திர பல்லவர். சக்கரவர்த்தி ஆயனரிடம் சற்று கடுமையான குரலில் கூறி வந்த மொழிகளை கேட்டு கவலையும் பயமும் கொண்டிருந்த சிவகாமி அவருடைய கடைசி வார்த்தைகளை கேட்டதும் அளவில்லாத குதூகலமடைந்தாள். அவளுடைய மனதில் பலவித இன்பகரமான எண்ணங்கள் பொங்கி ததும்பின. அவற்றுள் முக்கியமானது மாமல்லர் இப்போது போர்க்களத்துக்கு போகவில்லை என்பதுதான். அதனோடு சக்கரவர்த்தியும் போய்விடுகிறார். மாமல்லர் சக்கரவர்த்திக்குரிய சர்வாதிகாரங்களுடன் இருக்கப் போகிறார். இனி அவரும் தானும் அடிக்கடி சந்திப்பதற்கு தடையொன்றும் இராது. தாமரை குளக்கரையில் மாமல்லரை சந்தித்து அளவளாவுவதை பற்றிய பகற்கனவுகள் சிவகாமியின் உள்ளத்தில் எழுந்தன. முகத்தில் அவளை அறியாமல் முறுவல் தோன்றியது. ஆசை ததும்பிய கண்களின் ஓரத்தினால் மாமல்லரை அவள் பார்த்தாள். ஆனால் ஐயோ, இதென்ன? அவருடைய கருணை ததும்பும் முகத்தில் இப்போது ஏன் இந்த கடுகடுப்பு? தன்னையே அவர் திரும்பி பார்க்கவில்லை? ஒருவேளை தான் அவ்விடம் வந்ததே அவருக்கு பிடிக்கவில்லையோ? பின்னரும் இரண்டு மூன்று தடவை சிவகாமி மாமல்லரின் முகத்தை ஆவலுடன் நோக்கினாள்.
அவர் அவள் பக்கம் பார்க்கவே இல்லை. நேற்று தாமரை குளத்தில் அகன்ற கண்களால் விழுங்கி விடுபவர் போல் தன்னை பார்த்தவர் பின்னர் வீட்டிலே சக்கரவர்த்தியும் ஆயனரும் பேசிக் கொண்டிருந்த போது அடிக்கடி கண்களினாலே தன்னுடன் ரகசியம் பேசியவர் இப்போது தன்னை பார்க்கவும் விரும்பாதவர் போல் இருப்பதன் காரணம் என்ன? சிவகாமியின் கண்களில் கண்ணீர் ததுமும் போல் இருந்தது. அவள் விரைவாக அங்கிருந்து அப்பால் சென்று ஒரு பாறையின் பின்னால் ஒதுங்கி நின்றாள். ஆனால் நரசிம்மருடைய மனநிலை உண்மையில் எவ்வாறு இருந்தது? ஆம், அவர் கோபம் கொண்டுதான் இருந்தார். ஆனால் யார் மீது என்பதை நாம் அறியோம். அது நரசிம்மருக்கே தெரிந்திராத போது நமக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும்? மாமல்லருடைய உள்ளத்திலே சிவகாமியிடம் பிரேமை பொங்கிக் கொண்டிருந்தது. சிவகையிலே அவளுடைய திவ்ய வதனத்தை பார்த்ததும் அவருக்கு எல்லையில்லாத குதூகலம் ஏற்பட்டது. உடனே ஓடி சென்று அவளை வரவேற்க வேண்டுமென்றும் கையை பிடித்து சிவகையிலிருந்து இறக்கிவிட வேண்டுமென்றும் ஆவல் பொங்கிற்று. அதெல்லாம் முடியாமற் போகவே அவரது ஆசை கோபமாக மாறியது. அந்த கோபமானது எல்லாவற்றையும் எல்லோரையும் தழுவி நின்றது. பெரிய சாம்ராஜ்யத்துக்கு உரிமையுடன் பிறந்த தமது பிறப்பின் மேலேயே கோபம் கொண்டார். எதற்காக சக்கரவர்த்தியின் அரண்மனையிலே நாம் பிறந்திருக்க வேண்டும்? ஏழை சிற்பியின் மகனாக ஏன் பிறந்திருக்க கூடாது என்று எண்ணினார். தாம் போர்க்களத்துக்கு போகப் போவதில்லை என்று தந்தை சொன்னதும் சிவகாமியின் முகத்தில் பூத்த புன்முறுவல் அவருடைய கோபத்துக்கு தூபம் போட்டது போலாயிற்று. போர்க்களத்துக்கு போகாமல் அரண்மனையில் உட்கார்ந்திருப்பது அவமானம் என்பதை அவள் உணரவில்லை. போர்க்களத்துக்கு போகாவிட்டாலும் அவளை அடிக்கடி பார்க்கவாவது முடியப் போகிறதா? அதுவும் இல்லை. காஞ்சி கோட்டையை விட்டு வெளிக்கிளம்ப கூடாது என்று தந்தை வாக்குறுதி வாங்கிக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் அறியாமல் சிவகாமி புன்னகை பூத்து மகிழ்கிறாள். இம்மாதிரி எண்ணங்களினால் நரசிம்மருடைய கோபம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு வந்தது. மனோலோகத்தில் இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கையில் சக்கரவர்த்தியும் ஆயனரும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசும்போதே தம்முடைய முகத்தையும் மாமல்லருடைய முகத்தையும் ஆயனர் மாறி மாறி ஏறிட்டு பார்ப்பதை கவனித்த சக்கரவர்த்தி, ஆயனரே, ஏதாவது கோரிக்கை உண்டா? என்னிடமோ மாமல்லரிடமோ தெரியப்படுத்த வேண்டியது ஏதாவது இருக்கிறதா என்று விரைவினார். ஆயனர் தயங்கி தடுமாறி, ஆம் பல்லவேந்திரா, எனக்கு ஒரு குதிரை வேண்டும் என்றார். என்ன கேட்டீர்? நல்ல குதிரை ஒன்று வேண்டும். குதிரையா? குதிரை வேண்டுமென்றா கேட்டீர் ஆயனரே? அதை காட்டிலும் என்னுடைய உயிரை நீர் கேட்டிருக்கலாம். இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தையே கேட்டிருக்கலாம். நன்றாய் குதிரை கேட்டீராயனரே. தென்னாடு என்றும் கண்டிராத மகா பெரிய யுத்தம் வந்திருக்கிறது என்று உமக்கு தெரியாதா? காஞ்சியிலிருந்து தினந்தோறும் எத்தனை தூதர்கள் நாலா பக்கங்களுக்கும் போக வேண்டியிருக்கும் என்று தெரியாதா? குதிரையை தவிர வேறு ஏதாவது கேளும் என்று சக்கரவர்த்தி சரமாரியாக பொழிந்து நிறுத்தினார். மகேந்திர பல்லவர் இவ்வளவு படபடப்புடன் பேசி கேட்டு ஆயனர் அறியாதவராதலால் மிரண்டு ஸ்தம்பித்து நின்றார். ஓஹோ, உமக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், குதிரைதான் வேண்டும் போலிருக்கிறது. பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகா சிற்பி ஒரு குதிரையை யாசித்தார். அதை மகேந்திர பல்லவன் கொடுக்கவில்லை என்ற பழிச்சொல் எனக்கு வேண்டாம். குதிரை தருகிறேன், ஆனால் எதற்காக என்று மட்டும் சொல்லும். நீரும் சிவகாமியும் பிரயாணம் செய்வதற்கு வேண்டிய சிவிகைகளும் சிவிகை தூக்கும் ஆட்களும் இருக்கிறார்கள் அல்லவா? பின் குதிரை எதற்கு என்று சக்கரவர்த்தி கேட்டு நிறுத்தினார். ஆயனர் சற்று தைரியமடைந்து, பல்லவேந்திரா, மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை முன்னிட்டுத்தான் கேட்டேன். ஆனால் அதனாலே இத்தக் காரியங்கள் தடைபடுவதாயிருந்தால் என்று நிறுத்தினார். அந்த முக்கியமான காரியம் என்ன எனக்கு தெரியலாம் அல்லவா? அல்லது ஏதேனும் ரகசியம் ஆயனரே? பிரபு, ரகசியம்தான். ஆனால் தாங்கள் அறியக்கூடாத ரகசியம் அல்ல. அஜந்தா வர்ண சித்திரங்களின் ரகசியத்தை அறிய வேண்டுமென்று எத்தனையோ தடவை நாம் பேசிக்கொண்டதில்லையா? அந்த வர்ண ரகசியத்தை அறிந்தவர் ஒருவர் நாகார்ஜுன பர்வதத்தில் உள்ள புத்த சங்கிராமத்தில் தற்சமயம் இருக்கிறார். இதை முன்னமே ஏன் சொல்லவில்லை ஆயனரே? அவ்வளவு முக்கியமான காரியம் என்று தெரிந்திருந்தால் ஆட்சேபமே சொல்லியிருக்க மாட்டேனே. அஜந்தாவின் அற்புத சித்திரங்களை நேரில் போய் பார்த்து வர வேண்டுமென்ற ஆசையினால் வாதாபி புலிகேசியுடன் சிநேகம் செய்து கொள்ள வேண்டுமென்று ஒரு காலத்தில் எண்ணியிருந்தேன். அதெல்லாம் பகற்கனவாய் போய்விட்டது. போகட்டும், குதிரை அவசியம் தருகிறேன். ஆயனரே, குதிரை மட்டும் போதுமா, இன்னும் ஏதாவது வேண்டுமா? பல்லவேந்திரரின் ரிஷப் இலச்சினை பதித்த பிரயாணச் சீட்டும் வேண்டும். இது யுத்த காலம் அல்லவா? அதுவும் தருகிறேன். இவ்வளவு முக்கியமான காரியத்துக்கு யாரை அனுப்புவதாக உத்தேசம் ஆயனரே? ஒருவேளை நேரே போவதாக உத்தேசமா? எனக்கு குதிரை ஏறவே தெரியாது பிரபு. என்னுடைய சீடன் ஒருவனை அனுப்புகிறேன். பகைவர் படைகள் வரும் வழியிலே அவன் போக வேண்டியிருக்குமே. கையில் நல்ல ஆயுதம் எடுத்து போக வேண்டும். இதோ இந்த வேலை அவனிடம் கொடுத்து அனுப்புங்கள் என்று கூறி சக்கரவர்த்தி நரசிம்மரிடமிருந்து தாம் வாங்கி வைத்திருந்த வேலை நீட்டினார். ஆயனர் சற்று தயங்கி நிற்கவே, ஏன் தயக்கம்? இந்த வேல் நீர் அனுப்பப் போகும் வாலிபனுடைய வேல்தான்.
மதயானையின் கோபத்திலிருந்து உம்மையும் சிவகாமியையும் பாதுகாத்த ஆயுதந்தான். பரஞ்சோதி இதை வாங்கிக் கொள்ள ஆட்சேபிக்க மாட்டான் என்றார் சக்கரவர்த்தி. இதை கேட்ட ஆயனர் மட்டுமல்ல, நரசிம்மரும் சிவகாமியும் கூட ஆச்சரிய கடலில் மூழ்கினார்கள். ஆயனர் தட்டு தடுமாறி, பல்லவேந்திரா, தங்களுக்கு எப்படி தெரிந்தது என்றார். புத்த பகவான் என் கனவிலே வந்து சொன்னார். அன்று உன் வீட்டில் தம்முடைய சிலைக்கு பின்னால் ஒளிந்திருந்தவர்களை பற்றியும் புத்தர் எனக்கு கூறினார். ஆயனரே, பல்லவ சக்கரவர்த்தியின் கண்களுக்கும் காதுகளுக்கும் எட்டாமல் பல்லவ சாம்ராஜ்யத்தில் எதுவும் நடக்க முடியாது என்று உமக்கு தெரியாதா? உடனே ஆயனர் கைகூப்பி வணங்கி, பல்லவேந்திரா, நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னிக்க வேண்டும். சித்திரக்கலையில் உள்ள ஆசையினால் இந்த காரியத்தில் இறங்கினேன் என்று தொண்டை அடைக்க கூறினார். சிற்பியாரே, அஜந்தா ரகசியத்தை அறிவதில் உமக்கு எவ்வளவு ஆசையோ அவ்வளவு எனக்கும் உண்டு. திவ்யமாக பரஞ்சோதியை அனுப்பி வையும். ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரிந்ததாக அந்த புத்த பிட்சுவிடம் மட்டும் சொல்ல வேண்டாம். ஏனோ தெரியவில்லை, பௌத்தர்களுக்கு என் பேரில் இல்லாத சந்தேகங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. புத்த பகவானிடம் எனக்குள்ள பக்தியை அவர்கள் அறியவில்லை. ஆயனரே, குன்றை குடைந்து அமைக்கும் இந்த 5 கோயில்களில் ஒன்றில் புத்த பகவானுடைய பிரம்மாண்ட சிலை ஒன்று செய்து வைக்கப் போகிறேன். அதை பற்றித்தான் நீ வரும்போது மாமல்லரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றார் சக்கரவர்த்தி. இவ்விதம் இங்கு ரசமான சம்பாஷணை நடந்து கொண்டிருந்த போது பாறை ஓரத்தில் சற்று மறைவாக நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் அலையெறிந்து எழுந்தன. இந்த சக்கரவர்த்தி தான் எவ்வளவு சதுரராயிருக்கிறார்! புத்த பிட்சுவை பற்றி மாமல்லரிடம் நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்றிருக்க இவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிந்திருக்கிறதே. இவரிடம் எதையும் மறைத்து வைக்க முடியாது போலிருக்கிறதே. ஒருவேளை நம்முடைய ரகசியத்தையும் இவர் அறிந்திருப்பாரோ? அதனாலேதான் ஒருவேளை குமார சக்கரவர்த்தி நம்மிடம் இவ்வளவு பாராமுகமாக இருக்கிறாரோ? நாம் ஏதேனும் தவறு செய்து விட்டோமோ? இவ்விதம் எண்ணாததெல்லாம் எண்ணி அவள் உள்ளம் ஏங்கிற்று. விரைவிலே குமார சக்கரவர்த்தியை தனிமையில் பார்த்து அவருடைய கோபத்துக்கு காரணம் தெரிந்து கொண்டாலன்றே அவளுக்கு மனசாந்தி ஏற்படாதென்று தோன்றியது. தற்செயலாக சிவகாமியின் பார்வை கீழே தரையில் கிடந்த ஒரு காவிக்கட்டியின் மேல் விழுந்தது. சட்டென்று ஒரு யோசனை தோன்றிற்று. அந்த காவிக்கட்டியை குனிந்து எடுத்துக்கொண்டு பாறையில் சித்திரம் வரையலானாள். குளத்தின் தண்ணீருக்கு அடையாளமாக அலையைப் போன்ற 2 கோடுகளை இழுத்தாள். அதன்மேல் ஒரு தாமரை பூவை வரைந்தாள். பக்கத்தில் 2 தாமரை முட்டுகளையும் போட்டாள். குளத்தின் கரையிலே ஒரு மான்குட்டியின் சித்திரத்தை எழுதினாள். எழுதும் போதே கடைக்கண்ணால் பார்த்து நரசிம்மவர்மர் தன்னை கவனிப்பதை தெரிந்து கொண்டாள். சித்திரம் எழுதி முடித்ததும் சிவகாமியின் மனதில் அமைதி ஏற்பட்டது. அந்த சித்திரத்தில் அடங்கிய செய்தியை நரசிம்மவர்மர் கட்டாயம் தெரிந்து கொள்வார். மற்றவர்களுக்கோ அதில் அர்த்தம் ஒன்றும் இராது. ஏதோ கிறுக்கி இருக்கிறது என்றுதான் எண்ணிக்கொள்வார்கள். குமார சக்கரவர்த்திக்கு தன்னிடம் அன்பு உண்டென்பது உண்மையானால் இந்த சித்திரத்தை பார்த்துவிட்டு அவசியம் அவர் தாமரை குளத்துக்கு வந்து சேர்வார். அன்று மாலை சக்கரவர்த்தியும் குமாரரும் குதிரைகளின் மேல் ஏறி காஞ்சிக்கு ராஜபாட்டை வழியாக கிளம்பினார்கள். அந்த பாதை மத்தியானம் அவர்கள் வந்திருந்த 5 குன்றுகளின் ஓரமாகத்தான் சென்றது. அவ்விடத்திற்கு வந்ததும் நரசிம்மர் சற்று பின்தங்கினார். சிவகாமி சித்திரம் எழுதிய பாறைக்கரையில் வந்ததும் குதிரையை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார். அங்கே எழுதியிருந்த சித்திரத்தை பார்த்ததும் அவருடைய முகம் அந்த தாமரையைப் போலவே மலர்ச்சியடைந்தது. தரையில் கிடந்த அதே காவிக்கட்டியை அவரும் எடுத்து மானுக்கும் தாமரைக்கும் நடுவில் ஒரு வேலின் சித்திரத்தை எழுதினார். அத்தியாயம் 28. மலை வெளியில். சென்ற அத்தியாயத்தில் கூறிய சம்பவம் நிகழ்ந்து 4 தினங்களுக்கு பிறகு பரஞ்சோதி போர் வீரனைப் போல் உடை தரித்து கையில் வேல் பிடித்து அழகிய உயிர் சாதி புறவியின் மேல் அமர்ந்து மலைப்பாதையில் தன்னந்தனியாக போய்க் கொண்டிருந்தான். சூரியன் அஸ்தமிக்க இன்னும் 2 நாழிகை பொழுதுதான் இருந்தது. எனினும் அந்த மலைப்பிரதேசத்து மாலை வெயில் அவனுடைய இடது கண்ணத்தில் சுளீர் என்று அடித்தது. பகல் நேரம் எல்லாம் தகிக்கும் வெயிலில் பிரயாணம் செய்து பரஞ்சோதி களைத்துப் போயிருந்தான். குதிரையும் களைப்படைந்திருந்தது. எனவே குதிரையை மெதுவாக செலுத்திக் கொண்டு சென்றான். குதிரை மெல்ல மெல்ல அம்மலைப்பாதையில் ஏறி மேலே சென்று கொண்டிருக்கையில் பரஞ்சோதியின் உள்ளம் அடிக்கடி பின்னால் சென்று கொண்டிருந்தது. சென்ற 1 வார காலத்தில் அவன் அடைந்த அதிசயமான அனுபவங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப அவனுக்கு ஞாபகம் வந்து கொண்டிருந்தன. காஞ்சி நகரில் புத்த பிட்சுவுடன் பிரவேசித்த அன்றிரவு நடந்த சம்பவங்கள் நினைவு வந்த போதெல்லாம் அவை உண்மையில் நிகழ்ந்தவைதானா அல்லது கனவிலே நடந்த சம்பவங்களா என்று பரஞ்சோதி அதிசயித்தான். 12 நாளைக்கு முன்னால் திருச்செங்காட்டங்குடியிலிருந்து கால்நடையாக கிளம்பிய பட்டிக்காட்டு சிறுவனா இன்று இந்த அழகான பிறவியின் மேலே ஏறிச் செல்பவன் என்று கூட அவன் ஆச்சரியப்பட்டான். வெயிலின் வேகத்தினால் வியர்வையை துடைக்க வேண்டியிருந்த போதெல்லாம்
பரஞ்சோதிக்கு தமிழகத்து சாலைகளின் அழகும் வசதிகளும் ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தன. சோழ நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் சாலை ஓரங்களில் பெரிய விருட்சங்கள் அடர்த்தியாய் வளர்ந்து குளிர்ந்த நிழல் தந்து கொண்டிருக்கும். சாலைகளின் இருபுறத்திலும் உள்ள வயல்களில் பசுமையான நெற்பயிர் இளந்தென்றலில் அசைந்தாடும். முதிர்ந்த பயிர்கள் கதிரின் பாரம் தாங்க மாட்டாமல் வயல்களில் சாய்ந்து கிடக்கும். ஆங்காங்கே பசுமையான தென்னந்தோப்புகளும் மாந்தோப்புகளும் கண்குளிர காட்சி தந்து கொண்டிருக்கும். வாழை தோட்டங்களையும் கரும்பு தோட்டங்களையும் கண்ணால் பார்த்தாலே நாமரட்சி தீர்ந்து தணியும். ஆம், வழிப்பிரயாணத்தின் போது தாகம் எடுத்து தவிப்பதென்பது அங்கெல்லாம் கிடையவே கிடையாது. தாமரையும் செங்கழு நீரும் நீலோர் பலமும் பூத்த குளங்களுக்கு கணக்கே இல்லை. ஆறுகளும் சிற்றாறுகளும் சின்ன சிறு வாய்க்கால்களும் அடிக்கொன்றாக வந்து கொண்டிருக்கும். இருபுறமும் பசுமையான செடி கொடிகள் படர்ந்த சிறு வாய்க்கால்களில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தால் அது ஓர் அழகு. தண்ணீர் இன்றி வாய்க்கால் வறண்டிருந்தால் அது இன்னொரு வகை அழகு. வறண்ட வாய்க்கால்களின் சிறு மணலில் நடப்பதைப் போன்ற இன்பம் வேறென்ன உண்டு? அப்படி நடக்கும்போது இரு கரைகளில் ஆங்காங்கே படர்ந்துள்ள காட்டு மல்லிகை கொடிகளில் பூத்த மலர்களிலிருந்து வரும் நறுமணம் எவ்வளவு மனோகரமாக இருக்கும்! அதற்கிணையான இன்பம் இன்னொன்று சொல்ல வேண்டுமானால், உச்சி வேளையில் ஆலமரங்களும் வேப்ப மரங்களும் தழைத்து வளர்ந்த ராஜபாட்டைகளில் பிரயாணம் செய்வதுதான். இந்த பங்குனி மாதத்தில் சாலை ஓரத்து ஆலமரங்களிலே புதிய இளந்தளிர்கள் பளபளவென்று மின்னிக் கொண்டிருக்கும். வேப்ப மரங்கள் பூத்து குலுங்கும். மாமரங்கள் புதிய தளிர்விடும் அழகைத்தான் என்னவென்று சொல்ல! ஒரு நாளைக்கு மாமரம் முழுவதும் கருநீல நிறம் பொருந்திய இளந்தளிர்கள் மயமாயிருக்கும். மறுநாளைக்கு பார்த்தால் கருநீல நிறம் இளஞ்செந்நிறமாக மாறியிருக்கும். அதற்கடுத்த நாள் அவ்வளவு தளிர்களும் தங்க நிறம் பெற்று தகதகவென்று மின்னிக் கொண்டிருக்கும். இப்பேற்பட்ட இயற்கை இன்பங்களை அளித்த இறைவனுடைய திருப்புகழை இன்னிசையிலே அமைத்து மரக்கிளைகளில் ஊஞ்சலாடும் பூங்குயில்கள் இடைவிடாமல் பாடிக்கொண்டிருக்கும். திருச்செங்காட்டங்குடியிலிருந்து காஞ்சிக்கு வரும் வழியில் இம்மாதிரி இன்பக் காட்சிகளையெல்லாம் பார்த்து கொண்டு வந்த பரஞ்சோதி அச்சமயம் அந்த காட்சிகளின் அழகையோ இன்பத்தையோ அவ்வளவாக அனுபவிக்கவில்லை. இப்போது எங்கே பார்த்தாலும் முட்டை குன்றுகளை காணப்பட்ட பொட்டை பிரதேசத்தில் பசுமை என்பதையே காண முடியாத வறண்ட பாதையில் அவன் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போதுதான் சோழ மண்டலத்து வயல்களும் தோப்புகளும் தொண்டை மண்டலத்து ஏரிகளும் காடுகளும் அவன் மனக்கண்ணின் முன்னால் அடிக்கடி தோன்றி இன்பம் அளித்தன. மேற்கு திசையில் மலைகளுக்கு பின்னால் சூரியன் மறையத் தொடங்கிய போது பரஞ்சோதி அந்த மலைப்பாதையில் ஒரு முடுக்கில் திரும்பினான். அன்றைக்கெல்லாம் முட்புதர்களையும் கள்ளி செடிகளையும் தவிர வேறு எதையும் காணாமல் வந்த பரஞ்சோதிக்கு எதிரே அப்போது ஒரு அபூர்வமான காட்சி தென்பட்டது. கண்ணு கெட்டிய தூரம் நெட்டையும் குட்டையுமான புரச மரங்கள், ஆயிரம் பதினாயிரம் மரங்கள், இலை என்பதே இல்லாமல் ஒரே பூமயமாய் காட்சியளித்தன. அவ்வளவும் இரத்த சிவப்பு நிறமுள்ள கொத்து கொத்தான பூக்கள். மாலை கதிரவனின் செங்கரணங்கள் அந்த புரசம்பூக்களின் இரத்த சின்னிறத்தை மிகைப்படுத்தி காட்டின. அது அபூர்வமான அழகு பொருந்திய காட்சிதான், ஆனால் ஒருவகை அச்சந்தரும் காட்சியுமாகும். பரஞ்சோதி பிறந்து விளர்ந்த திருச்செங்காட்டங்குடி கிராமத்தில் தென்மேற்கு மூலையில் இருந்த மயானத்தில் சில புரச மரங்கள் உண்டு. அவை பங்குனி சித்திரையில் இவ்விதம் ஒரே செந்நிற பூமயமாயிருப்பதை அவன் பார்த்திருந்தான். எனவே புரச மரங்கள் பூத்திருக்கும் காட்சியை பார்க்கும்போது அவனுக்கு ருத்ரபூமியின் நினைவு வருவது வழக்கம். இப்போது அவன் கிராமத்துக்கு எத்தனையோ தூரத்துக்கு அப்பால் தனியாக காட்டு வழியில் போய்க் கொண்டிருந்த போது மேற்கூறிய மயானத்தின் ஞாபகம் தோன்றி அவன் மனதில் பயங்கரத்தை உண்டு பண்ணியது. மயானத்தின் நினைவோடு பேய் பிசாசுகளின் நினைவும் சேர்ந்து வந்தது. மற்ற விஷயங்களில் மகா தைரியசாலியான பரஞ்சோதிக்கு பேய் பிசாசு என்றால் பயம் அதிகம். இன்றைக்கு இந்த காட்டு வழியே இருட்டிய பிறகும் போக வேண்டுமே என்று நினைத்தபோது அவனுடைய நெஞ்சையும் வயிற்றையும் என்னவோ செய்தது. அதோ அந்த இரண்டு மலைகளும் கூடுகிற இடத்தில்தான் அன்றிரவு தங்க வேண்டிய சத்திரம் இருப்பதாக அவன் அறிந்தான். அங்கே போய் சேருவதற்குள்ளே இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலாகிவிடலாம். நிலா வெளிச்சமே இராது. முன்னிருட்டு காலம். அடடா, வழியிலே ஏன் இவ்வளவு தாமதித்தோம் என்று எண்ணியவனாய் பரஞ்சோதி குதிரையை வேகமாய் செலுத்த முயன்றான். ஆனாலும் பகலெல்லாம் பிரயாணம் செய்து களைத்திருந்த குதிரை எவ்வளவுதான் வேகமாய் போய்விடக்கூடும்? நிர்மானுஷ்யமான அந்த மலை பிரதேசம் உண்மையில் அச்சத்தை தருவதாய்த்தான் இருந்தது. பட்சிகள் மிருகங்கள் கூட அங்கே காணப்படவில்லை. இருட்டிய பிறகு நரிகள் ஊளையிட ஆரம்பிக்கும். பயங்கரத்தை அவை இன்னும் அதிகப்படுத்தும். நேற்றெல்லாம் பரஞ்சோதி நேர் வடக்கே சென்ற விசாலமான ராஜபாட்டையில் பிரயாணம் செய்தான். அதன் ஜன நடமாட்டமும் குதிரைகளின் போக்குவரவும் அதிகமாயிருந்தன. பாதையில் பல இடங்களில் அவன் நிறுத்தப்பட்டான். சக்கரவர்த்தி தந்திருந்த பிரயாண இலச்சினையை அவன் அங்கங்கே காட்டிக்கொண்டு போக வேண்டியிருந்தது.
இன்று காலையிலே ராஜபாட்டையை விட்டு மலைப்பாதையில் திரும்பிய பிறகு அத்தகைய தொந்தரவு ஒன்றுமில்லை. ஆனால் இப்போது பரஞ்சோதிக்கு ஒரு பெரிய குதிரைப்படையே அந்த வழியில் வரக்கூடாதா என்று தோன்றியது. ஆ, அது என்ன சத்தம்? குதிரை குளம்படையின் சத்தம் போல இருக்கிறதே. ஆம், குதிரைதான் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது. வருகிறது யாராயிருக்கும்? யாராயிருந்த போதிலும் நல்லதுதான், இருட்டுக்கு வழித்துணையா இருக்கும் அல்லவா. வருகிறது ஒரே குதிரையா, பல குதிரைகளா? பரஞ்சோதி தன் குதிரையை நிறுத்திவிட்டு காது கொடுத்து கேட்டான். சட்டென்று சத்தம் நின்றுவிட்டது. ஒருவேளை வெறும் பிரமையோ? யாராவது வரக்கூடாது என்று அடிக்கடி எண்ணியதன் பயனோ? பரஞ்சோதி மேலே குதிரையை செலுத்தினார். மறுபடியும் பின்னால் குதிரை வரும் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் ஒன்றும் தெரியவில்லை. மலைப்பாதை வளைந்து வளைந்து சென்றதனால் குதிரை சமீபத்தில் வந்தாலும் அதைத்தான் பார்க்க முடியாது. இதற்குள்ளே சூரியன் அஸ்தமித்து நாலாபுரமும் இருள் சூழ ஆரம்பித்துவிட்டது. அதிக வளைவு இல்லாமல் பாதை நேராக சென்ற இடத்துக்கு வந்தபோது பரஞ்சோதி குதிரையை சற்று நேரம் வேகமாக விட்டு கொண்டு போய் சட்டென்று நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தான். கொஞ்ச தூரத்தில் ஒரு குதிரை வந்து கொண்டிருந்தது. அதன் மேல் ஆள் இருப்பதும் தெரிந்தது. பரஞ்சோதியின் குதிரை நின்றதும் அவனும் தன் குதிரையை நிறுத்தினான். பரஞ்சோதிக்கு சொல்ல முடியாத கோபம் வந்தது. குதிரையை லாபகமாய் திருப்பி பின்னால் நின்ற குதிரையை நோக்கி விரைவாக சென்றான். அப்பொழுது கையெழுத்து மறையும் நேரம். அத்தியாயம் 29. வழித்துணை. குதிரையை திருப்பிவிட்டு கொண்டு பரஞ்சோதி பின்னால் வந்த குதிரையண்டை சென்றபோது அவன் மனதில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த பீதியெல்லாம் கோபமாக மாறியிருந்தது. மார்பில் பாய்ச்சுவதற்கு சித்தமாக அவனுடைய வலது கையானது வேலை தூக்கி பிடித்து கொண்டிருந்தது. ஆனால் பரஞ்சோதி அருகில் நெருங்கியதும் அந்த குதிரை மீது வந்த மனிதன் செய்த காரியங்கள் வேலுக்கு வேலையில்லாமல் செய்துவிட்டன. ஆஜானு பகுவாய் முகத்தில் பெரிய மீசையுடனும் தலையில் பெரிய முண்டாசுடனும் விளங்கிய அந்த திடகாத்திர மனிதன் பரஞ்சோதி தன் அருகில் வந்ததும் ஐயோ ஐயோ, பிசாசு பிசாசு என்று அலறிக்கொண்டு குதிரை மீதிருந்த நழுவி தொபுகடீர் என்று கீழே விழுந்தான். அதை பார்த்த பரஞ்சோதிக்கு பயம் கோபம் எல்லாம் பறந்து போய் பீறிக்கொண்டு சிரிப்பு வந்தது. கீழே விழுந்தவன் போர்க்கோலம் பூண்ட வீரன் என்பதையும் அவனுடைய இடையில் கட்டித் தொங்கிய பெரிய வாளையும் பார்த்ததும் பரஞ்சோதி கலகலவென்று சிரிக்கத் தொடங்கினான். பேய் பிசாசுக்கு பயந்தவன் தான் ஒருவன் மட்டுமல்ல என்பதை நினைத்தபோது அவனுக்கு ஒரு வகையான திருப்தி உண்டாயிற்று. கீழே விழுந்த மனிதன் மீண்டும் ஐயோ, பிசாசு சிரிக்கிறதே, பயமா இருக்கிறதே என்று அலறினான். அந்த வேடிக்கையை இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க விரும்பிய பரஞ்சோதி குதிரை மேலிருந்தபடியே வேலை நீட்டி கீழே கிடந்தவனுக்கு கையில் லேசாக குத்திய வண்ணம் பிசாசு பேசுவது போல் தானாக கற்பனை செய்து கொண்டு அடித்தொண்டை குரலில், அடே, உன்னை விடமாட்டேன், விழுங்கி விடுவேன் என்றான். அதற்கு அடுத்த கணத்தில் பரஞ்சோதி சற்றும் எதிர்பாராத காரியம் ஒன்று நடந்தது. அது என்னவென்பதையே அச்சமயம் அவனால் நன்கு தெரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை. ஒரு கணம் அவன் தலைகீழாக பாதாளத்தில் விழுவது போல் இருந்தது. உடனே அவன் தலையின் மேல் 1000 இடி சேர்ந்தாற்போல் விழுந்தது. அடுத்தபடியாக அவனுடைய மார்பின் மேல் விந்திய பர்வதம் வந்து உட்காருவது போல் தோன்றியது. பிறகு ஒரு பிரம்மாண்டமான பூதம் ஹாஹாஹா என்று பயங்கரமான பேய்க்குரலில் சிரித்து கொண்டு அவனுடைய தோள்களை பிடித்து பலமாக குலுக்கியது. சற்று நிதானித்து மனதை தெளிவுபடுத்திக் கொண்டு சிந்தித்த பிறகுதான் பரஞ்சோதிக்கு நடந்தது என்னவென்பது புலனாயிற்று. பரஞ்சோதி தன்னுடைய வேலி நுனியினால் கீழே கிடந்தவனுடைய கையை லேசாக குத்தி விழுங்கிவிடுவேன் என்று கத்தியவுடனே அந்த மனிதன் பரஞ்சோதியின் வேலை கெட்டியாக பிடித்துக்கொண்டு ஒரு இழுப்பு இழுத்தான். அவ்வளவுதான், பரஞ்சோதி குதிரை மேலிருந்து தடால் என்று தலை குப்புற கீழே விழுந்தான். உடனே அந்த மனிதன் மின்னலைப் போல் பாய்ந்து வந்து பரஞ்சோதியின் மார்பில் மேல் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய தோள்களை பிடித்து குலுக்கினான். அதோடு, ஹஹா, நீ பிசாசு இல்லை, மனுஷன்தான். பிசாசு மாதிரி கத்தி என்னை பயமுறுத்த பார்த்தாயல்லவா, நல்ல வேடிக்கை என்று உரத்த குரலில் சிரித்துக் கொண்டே கூவினான். பின்னர் பரஞ்சோதியின் மார்பின் மேலிருந்து எழுந்து நின்று பரஞ்சோதியையும் தரையிலிருந்து தூக்கி நிறுத்தி, தம்பி, இந்த மயான பூமியில் ஒண்டியாக போக வேண்டுமே என்று பயந்து கொண்டிருந்தேன், நல்ல வேளையாய் வழித்துணைக்கு கிடைத்தாய். நீ எங்கே போகிறாய் தம்பி என்று ரொம்பவும் பழக்கமானவனைப் போல் தோளின் மேல் கையை போட்டுக்கொண்டு சல்லாபமாக கேட்டான். பரஞ்சோதி சற்றுமுன் நடந்த சம்பவங்களினால் பெரிதும் அதிர்ச்சியடைந்திருந்தான். ஒரு பக்கம் அவன் உள்ளத்தில் கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது, அவமானம் ஒரு பக்கம் பிடுங்கி தின்றது. தன்னை இப்படியெல்லாம் கதிகலங்கடித்தவன் சாமானியப்பட்டவன் அல்ல, மகா பலசாலியான வீர புருஷன் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். இதனால் அம்மனிதன் பேரில் ஒருவித மரியாதையும் அவன் மனதில் ஏற்பட்டிருந்தது. ஆனால், எந்த ஊருக்கு போகிறாய் தம்பி என்று அந்த ஆள் கேட்டதும்
புத்த பிட்சு செய்திருந்த எச்சரிக்கைகள் ஞாபகத்துக்கு வந்தன. தன் தோள் மேலிருந்த அவனுடைய கைகளை உதறி தள்ளிவிட்டு, நான் எந்த ஊருக்கு போனால் உனக்கென்ன என்று வெறுப்பான குரலில் கேட்டான் பரஞ்சோதி. எனக்கு ஒன்றுமில்லை அப்பா, ஒன்றுமே இல்லை. இன்று ராத்திரி வழித்துணைக்கு நீ கிடைத்தாயே, அதுவே போதும். ஏதோ இரகசிய காரியமாய் போகிறாயாக்கும். ஆனால் இப்படி சொல்லி நிறுத்தி அந்த வீரன் பரஞ்சோதியை சற்று கவனமாக உற்று பார்த்தான். அந்த பார்வையின் கருத்தை உணர்ந்து கொள்வதற்குள்ளே மறுபடியும் அவன் தரையிலே விழும்படி நேர்ந்தது. ஒரே நொடியில் அவ்வீரன் பரஞ்சோதியை கீழே தள்ளியதுமல்லாமல் தரையில் அவன் அருகில் உட்கார்ந்து கழுத்தை நிறுத்து பிடித்து கொண்டான். நீ வாதாபி ஒற்றனா இல்லையா, சத்தியமாய் சொல் என்று கடுமை நிறைந்த குரலில் கேட்டான். பரஞ்சோதிக்கு கோபத்தினாலும் வெட்கத்தினாலும் கண்களில் ஜலம் வரும் போல் இருந்தது. அவன் விம்முகிற குரலில், நீர் சுத்த வீரனாக இருந்தால் என்னோடு எதிர்க்கெதிர் நின்று வாளோ வேலோ எடுத்து சண்டை செய்யும் என்றான். உன்னோடு சண்டை போட வேண்டுமா? எதற்காக அப்பனே? நீ வாதாபி ஒற்றனாயிருக்கும் பட்சத்தில் உன்னை இப்படியே யமலோகம் அனுப்புவேன். நீ ஒற்றன் இல்லை என்றால் உன்னோடு சண்டை போடுவானேன்? நாம் இருவரும் சிநேகிதர்களாயிருக்கலாம், நீ ஒற்றன் இல்லை என்பதை மட்டும் நிரூபித்துவிடு. இதோ இம்மாதிரி ரிஷப இலச்சினை உன்னிடம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே அவ்வீரன் இடது கையினால் தன் மடியிலிருந்து வட்ட வடிவமான ஒரு செப்பு தகட்டை எடுத்து காட்டினான். பல்லவ சாம்ராஜ்யத்தில் பிரயாண அனுமதி பெற்ற ராஜ தூதர்களுக்கு அடையாளமாக கொடுக்கும் ரிஷப முத்திரை பதித்த தகடு அது. பரஞ்சோதியும் வேண்டா வெறுப்புடன் தன் மடியிலிருந்த மேற்படி முத்திரை தகட்டை எடுத்து காட்டியதும் அவ்வீரன் பரஞ்சோதியின் கழுத்தை விட்டதோடல்லாமல் அவனை தூக்கி நிறுத்தி ஆர்வத்துடன் ஆலிங்கனம் செய்து கொண்டு, தம்பி என்னை மன்னித்துவிடு, உன் முகக்களையை பார்த்தாலே சொல்லுகிறது நீ சத்துருவின் ஒற்றனாய் இருக்க முடியாதென்று. இருந்தாலும் இந்த யுத்த காலத்தில் யாரையும் நம்பி எந்த காரியமும் செய்வதற்கில்லை. நல்லது, குதிரை மேல் ஏறிக்கொள், பேசிக்கொண்டே போகலாம் என்று கூறி அவ்வீரன் தன் குதிரை அண்டை சென்று அதன் மேல் வெகு லாபகமாய் தாவி ஏறிக்கொண்டான். பரஞ்சோதி தனக்குள், இவனுடன் பேச்சு என்ன வேண்டி கிடக்கிறது? இந்த மலைப்பாதையை தாண்டியவுடன் இவனை ஒரு கை பார்த்து இவனுக்கு புத்தி கற்பிக்காமல் விடக்கூடாது என்று எண்ணிக்கொண்டே தன் குதிரை மீது ஏறிக்கொண்டான். மாலை மங்கி இருளாக கனிந்து கொண்டிருந்த முன்னிரவு நேரத்தில் வானமெல்லாம் வைரச் சுடர்களென மின்ன தொடங்கி இருந்த நட்சத்திரங்களின் லேசான வெளிச்சத்தில் இரு குதிரைகளும் சேர்ந்தாற்போல் போகத் தொடங்கின. அத்தியாயம் 30. மயூர சன்மன். அந்த காட்டு மலைப்பாதையில் சற்று நேரம் குதிரைகள் மெதுவாக காலடி வைக்கும் சத்தத்தை தவிர வேறு சத்தம் எதுவும் கேட்கவில்லை. பிரயாணிகள் இருவரும் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். பரஞ்சோதியின் மனதில் பற்பல எண்ணங்கள் தோன்றி மறைந்து கொண்டிருந்தன. பெரிய மீசையுடனும் பிரம்மாண்டமான தலைப்பகையுடனும் தன் பக்கத்தில் குதிரை மீது வரும் மனிதன் யாராயிருக்கும்? அவன் போர் முறைகளில் கைதேர்ந்த மகாவீரன் என்பதில் சந்தேகமில்லை. சற்று நேரத்துக்குள் தன்னை என்ன பாடுபடுத்தி வைத்து விட்டான்? சடக்கென்று குதிரை மேலிருந்து தன்னை அவன் இழுத்து கீழே தள்ளியதையும், மார்பின் மேல் ஒரு கண நேரம் மலை போல் உட்கார்ந்திருந்ததையும், மறுபடியும் தான் எதிர்பாராத சமயத்தில் திடீரென்று கீழே தள்ளி இரும்பு கையினால் தன் கழுத்தை பிடித்து நிறுத்ததையும் நினைக்க நினைக்க பரஞ்சோதிக்கு கோபமும் ஆத்திரமும் பொங்கின. அதே சமயத்தில் மேற்கூறிய செயல்களில் அந்த வீரன் காட்டிய லாபகமும் தீரமும் சாமர்த்தியமும் அந்த வீரனிடம் பயபக்தியை உண்டு பண்ணின. ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு மகாவீரனுடைய சிநேகம் தனக்கு நிரந்தரமாக கிடைக்குமானால் அது எப்பேற்பட்ட பாக்கியமாயிருக்கும்! திருச்செங்காட்டங்குடியிலிருந்து காஞ்சிக்கு வந்தபோது வழியில் சிநேகமான புத்த பிட்சுவுக்கும் இந்த வீரனுக்கும் எவ்வளவு வித்தியாசம்! பிட்சு எவ்வளவோ தன்னிடம் அன்பாக பேசியிருந்தும் எவ்வளவோ ஒத்தாசை செய்திருந்தும் அவரிடம் தனக்கு ஏற்படாத பக்தியும் வாத்சல்யமும் தன்னை கீழே தள்ளி மேலே உட்கார்ந்த இந்த மனிதனிடம் உண்டாக காரணம் என்ன? அதே சமயத்தில் அவன் கிளம்பும் போது புத்த பிட்சு கூறிய எச்சரிக்கை மொழிகளும் நினைவுக்கு வந்தன. வழியில் சந்திக்கும் யாரையும் நம்பாதே. சத்ருவாக நடித்தாலும் மித்திரனாக நடித்தாலும் நீ போகும் இடத்தையாவது ஓலை கொண்டு போகும் விஷயத்தையாவது சொல்லிவிடாதே. அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆசை கொண்டவர்கள் ஆயினரை தவிர இன்னும் எவ்வளவோ பேர் உண்டு. அதற்காக அவர்கள் உயிர்கொலை செய்யவும் பின்வாங்க மாட்டார்கள். எனவே நீ போகும் காரியம் இன்னதென்பதை பரம ரகசியமாக வைத்து காப்பாற்ற வேண்டும். அதை உன்னிடமிருந்து தெரிந்து கொள்வதற்கு பலர் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்யலாம். அதிலெல்லாம் நீ ஏமாந்துவிடக்கூடாது. இவ்விதம் புத்த பிட்சு கூறியதை பரஞ்சோதி நினைவு கூர்ந்து, ஒருவேளை தன் அருகில் இப்போது வந்து கொண்டிருப்பவன் அத்தகைய சூழ்ச்சிக்காரர்களில் ஒருவன்தானோ? தன்னை குதிரையிலிருந்து கீழே இழுத்து தள்ளி படாத பாடுபடுத்தியதெல்லாம் ஒருவேளை பிட்சுவின் ஓலையை கவருவதற்காக செய்த பிரயத்தனமோ என்று எண்ணமிட்டான். ஓலை தன் இடைக்கச்சுடன் பத்திரமாய் கட்டப்பட்டிருப்பதை தொட்டு பார்த்து தெரிந்து கொண்டு அதை தன்னிடமிருந்து கைப்பற்றுவது எளிதில்லை என்று உணர்ந்து தைரியமடைந்தான்.
அப்போது சற்று தூரத்தில் ஒரு நரி சோகமும் பயங்கரமும் நிறைந்த குரலில் ஊளையிடும் சத்தம் கேட்டது. அடுத்த நிமிஷத்தில் முறை வைப்பது போல் அநேக நரிகள் சேர்ந்தாற்போல் ஊளையிடும் சத்தம் கேட்க தொடங்கிய போது பரஞ்சோதிக்கு ரோமம் சிலிர்த்து தேகமெல்லாம் உயர்த்தது. ஒரு கூட்டம் நரிகளின் ஊளை நின்றதும் இன்னொரு கூட்டம் ஊளையிட ஆரம்பிக்கும். இவ்விதம் நரிகள் கூட்டம் கூட்டமாக முறை வைத்து ஊளையிடும் சத்தமும் அந்த ஊளை சத்தமானது குன்றுகளில் மோதி பிரதிபலித்த எதிரொலியுமாக சேர்ந்து அந்த பிரதேசத்தையெல்லாம் விவரிக்க முடியாதபடி பயங்கரம் நிறைந்ததாக செய்தன. இத்தனை நேரமும் மௌனமாய் வந்த வீரன், தம்பி, இப்பேற்பட்ட காட்டு வழியில் முன்னிருட்டு நேரத்தில் தன்னந்தனியாக நீ புறப்பட்டு வந்தாயே, உன்னுடைய தைரியமே தைரியம். இந்நாளில் எத்தனையோ தடவை நான் தனி வழியே பிரயாணம் செய்திருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கே இந்த பிரதேசத்தில் சற்று முன்னால் கதிகலக்கம் உண்டாக்கிவிட்டது என்றார். அப்போது பரஞ்சோதி சிறிது தயக்கத்துடன், ஐயா, என்னை கண்டதும் தாங்கள் பிசாசு பிசாசு என்று அலறிக்கொண்டு குதிரை மேலிருந்து விழுந்தீர்களே, அது ஏன்? உண்மையாகவே பயப்பட்டீர்களா, அல்லது என்னை கீழே தள்ளுவதற்காக அப்படி பாசாங்கு செய்தீர்களா? சற்று முன்னால் அப்படி அலறி விழுந்தவர் இப்போது கொஞ்சம் கூட பயப்படுவதாக தெரியவில்லையே என்றார். ஆஹா, அது தெரியாதா உனக்கு? ஒருவன் தனி மனிதனாய் இருக்கும் வரையில் ஒரு பிசாசுக்கு கூட ஈடுகொடுக்க முடியாது. தனி மனிதனை பிசாசு அரைந்து கொன்றுவிடும். ஆனால் இரண்டு மனிதர்கள் சேர்ந்துவிட்டால் 200 பிசாசுகளை விரட்டி அடித்து விடலாம். இந்த மலைப்பிரதேசத்தில் 200,000 பிசாசுகள் இரா வேளைகளில் ஹோ ஹோ என்று அலறிக்கொண்டு அலைவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு பிசாசுகளும் சேர்ந்து வந்தாலும் இரண்டு மனிதர்களை ஒன்றும் செய்ய முடியாது. தம்பி, இந்த பிரதேசத்தை பற்றிய கதை உனக்கு தெரியுமா என்று குதிரை வீரன் கேட்டான். தெரியாது, சொல்லுங்கள் என்றான் பரஞ்சோதி. அதன்மேல் அந்த வீரன் சொல்லிய வரலாறு பின்வருமாறு. ஏறக்குறைய 250 வருஷங்களுக்கு முன்னால் வடதேசத்திலிருந்து வீரசன்மன் என்னும் பிராமணன் தன் சீடனாகிய மயூரசன்மன் என்னும் சிறுவனுடன் காஞ்சி மாநகருக்கு வந்தான். அவ்விருவரும் ஏற்கனவே வேத சாஸ்திரங்களில் மிக்க பாண்டித்தியம் உள்ளவர்கள். ஆயினும் காஞ்சிமாநகரின் சம்ஸ்கிருத கடிகையைச் சேர்ந்த மகா பண்டிதர்களால் ஒருவருடைய பாண்டித்தியம் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்த காலத்தில் வித்தை பூர்த்தியானதாக கருதப்பட்டது. அதற்காகவே வீரசன்மனும் மயூரசன்மனும் காஞ்சிக்கு வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் காஞ்சியின் ராஜவீதி ஒன்றில் போய்கொண்டிருந்த போது பல்லவ மன்னனின் குதிரை வீரர்கள் சிலர் எதிர்பட்டார்கள். வீதியில் நடந்த வண்ணம் ஏதோ ஒரு முக்கியமான சர்ச்சையில் ஈடுபட்டிருந்த குருவும் சிஷ்யனும் குதிரை வீரர்களுக்கு இடம் கொடுத்து விலகிக் கொள்ளவில்லை. இதனால் கோபம் கொண்ட குதிரை வீரன் ஒருவன் குதிரை மேலிருந்தபடியே வீரசன்மனை காலால் உதைத்து தள்ளினான். குருவுக்கு இத்தகைய அவமானம் நேர்ந்ததைக் கண்டு சகியாத சிஷ்யன் அந்த வீரன் கையிலிருந்த வாளை பிடுங்கி வீசவே அவன் வெட்டுப்பட்டு கீழே விழுந்தான். மற்ற குதிரை வீரர்கள் மயூரசன்மனை பிடிக்க வந்தார்கள். அவர்களிடம் அகப்பட்டால் தன் உயிருக்கு ஆபத்து நேரும் என்பதை அறிந்த மயூரசன்மன் கையில் பிடித்த வாளுடன் கீழே விழுந்த வீரனின் குதிரை மீது தாவி ஏறி தன்னை பிடிக்க வந்தவர்களையெல்லாம் வீராவேசத்துடன் வெட்டி வீழ்த்தி கொண்டு காஞ்சி நகரை விட்டு வெளியேறினான். பல்லவராஜ்யத்துக்கே அவமானம் விளைவிக்கத்தக்க இந்த காரியத்தை கேட்டு மயூரசன்மனை கைப்பற்றி வருவதற்காக இன்னும் பல குதிரை வீரர்கள் புறப்பட்டு சென்றார்கள். ஆனால் அவர்களிடம் அவன் அகப்படவில்லை. கடைசியில் மயூரசன்மன் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள ஸ்ரீ பர்வதத்தை அடைந்து அங்கே உள்ள அடர்ந்த காட்டில் சிறிது காலம் பல்லவ வீரர்களுக்கு பயந்து ஒளிந்து வாழ்ந்தான். பின்னர் அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மலைச்சாதியரை கொண்டு ஒரு பெரிய சைனியத்தை திரட்டியதுமல்லாமல் அங்கே சுதந்திர ராஜ்யத்தையும் ஸ்தாபித்தான். பின்னர் அந்த பெரிய சைனியத்துடனே காஞ்சியில் தன் குருவுக்கு நேர்ந்த அவமானத்துக்கு பழிவாங்கும் பொருட்டு புறப்பட்டு வந்தான். மயூரசன்மனின் சைனியமும் காஞ்சி பல்லவ சைனியமும் இந்த மலைக்காட்டு பிரதேசத்திலேதான் சந்தித்தன. 7 நாள் இடைவிடாமல் யுத்தம் நடந்தது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் போரில் மாண்டார்கள். இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி மலை பிரதேசத்தை எல்லாம் நனைத்தது. அப்படி இரத்த வெள்ளம் ஓடிய இடத்திலேதான் சில காலத்துக்கு பிறகு இந்த புரசங்காடு முளைத்தது. மேற்சொன்ன பயங்கர யுத்தம் நடந்த அதே பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் புரச மரங்களின் இலை உதிர்ந்து இரத்த சிவப்பு நிறமுள்ள பூக்கள் புஷ்பிக்கின்றன. அந்த போரில் இறந்த ஆயிரக்கணக்கான வீரர்களின் ஆவிகள் இன்னமும் இங்கே உலாவிக் கொண்டிருப்பதாக அக்கம்பக்கத்து கிராம ஜனங்கள் நம்புகிறார்கள். ஆவி குதிரைகளின் மீதேறிய ஆவி வீரர்கள் வாள்களையும் வேல்களையும் ஏந்தி கூவிக்கொண்டு இந்த நிர்ஜன பிரதேசத்தில் அலைவதாகவும், யாராவது பிரயாணிகள் இரவு வேளையில் தனியே வந்தால் அவர்களை கொன்று இரத்தத்தை குடித்து தாகத்தை தணித்துக் கொள்வதாகவும் சொல்லிக் கொள்கிறார்கள். மேற்படி வரலாற்றை கேட்டுக்கொண்டிருந்த பரஞ்சோதிக்கு கொஞ்சம் நெஞ்சம் பாக்கியிருந்த பயமும் போய்விட்டது. அங்கே ஆவிகள் அலைவது பற்றிய கதையெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்ற உறுதி ஏற்பட்டது.
என்னை கண்டதும் 250 வருஷத்துக்கு முன் செத்துப்போன வீரனின் பிசாசுதான் வந்துவிட்டதென்று நினைத்து அப்படி உளறி அடித்து கொண்டு விழுந்தீரோ என்று கூறி நகைத்தான். இரத்தமும் சதையுமுள்ள மனிதனோடு நான் சண்டை போடுவேன். வில்போர், வாழ்போர், வேல்போர், மல்யுத்தம் எது வேண்டுமானாலும் செய்வேன். ஆனால் ஆவிகளோடு யார் போரிட முடியும் என்று அவ்வீரன் சிறிது கடுமையான குரலில் கூறவே பரஞ்சோதி பேச்சை மாற்ற எண்ணே, இருக்கட்டும் ஐயா, இங்கே நடந்த யுத்தத்தின் முடிவு என்னாயிற்று? யாருக்கு வெற்றி கிடைத்தது என்று கேட்டாள். மயூர சன்மனுடைய சைனியத்தைப் போல் பல்லவ சைனியம் 3 மடங்கு பெரியது. ஆகையால் பல்லவ சைனியம்தான் ஜெயித்தது. மயூர சன்மனை உடம்பில் 36 காயங்களுடன் கைப்பற்றி பல்லவ மன்னன் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்று மிகுந்த ஆவலுடன் கேட்டான் பரஞ்சோதி. என்ன நடந்திருக்கும் என்று நீதான் சொல்லேன் என்று அவ்வீரன் கூறி பரஞ்சோதியின் ஆவலை அதிகமாக்கினான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.